अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् तस्मदिष्ठार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஒரு ஆண்டு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல விஷயங்களும் உங்கள் ஆத்திர சுபகாரியங்களாகட்டும், வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் பிராப்தமாகட்டும், அருமையான திருமணமாகட்டும், நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்திக்கிறேன். தீர்காயுஷ்மான் பவா. எல்லோரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த ஆண்டு ஒரு அருமையான ஆண்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் அமையட்டும். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகத்தில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கான பலன்களை கரெக்டாக சொல்ல முடியும். அது பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த நாலு டீட்டெயில்ஸுமே கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சு தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். உங்களுக்கான பலன்களை சொல்ல நான் காத்துட்ருக்கேன்னு சொல்லு. 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி விஷயம், காதலன் காதலி விஷயம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப விஷயம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500219209. இன்றைய நாள் ஜனவரி 7, 2023 சனிக்கிழமை. சுபகிருத்தருடன் மார்கழி மாதம் 23 திருநாள். புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி, பிரதமை திதி தேய்பிரை. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் கேட்டை நட்சத்திரக்காராளுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம். சிறிதளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா போகிறோம், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். பெரிய பிரச்சனைகள் பாதிப்புகள்லாம் ஒன்றும் வராது. உங்கள் வேலைகள் எடுத்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் பேசக்கூடிய கருத்துக்கள், பார்க்கக்கூடிய மனிதர்கள், நண்பர்கள் மூலியமாக நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். குழந்தைகளுடைய அனுகிரகம் கிடைக்கும். குழந்தைகளுடைய சந்தோஷமே உங்கள் சந்தோஷம்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விஷயத்துக்காக பயணங்கள் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. மன நிம்மதி அடைவீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இந்த நாள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது. அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு, கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஆன்லைன் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சிவன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் செவ்வாய் நிறம், சிகப்பு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களுக்காக செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சகோதரர்களில் இளைய சகோதரர்களுக்காக உங்கள் மாமனாருடைய ரிலேஷன்ஷிப்புக்காக நல்ல செலவுகளும் நல்ல கருத்துக்களும் பேசக்கூடிய ஒரு அபாரமான நாள். பேசிக்கலாக மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய, திருப்தியாக இருக்கக்கூடிய, சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். ஒரு யோகமான நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுங்கிறது எனக்கு எந்த ஒரு ஐயம் கிடையாது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் பயணங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகிறது. ரொம்ப நாளாக வேண்டின்றிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம், இது எனக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். மன நிம்மதியாக இருக்கலாம், ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். எடுத்த காரியங்களில் ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட், த ப்ராசஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே பெரிய அளவுக்கு வெற்றி, பயங்கர கொண்டாட்டம், ஒரு கிளாரிட்டியாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் அதில் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அதிரடி சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு
இன்றைய நாள் உங்கள் நட்பு வட்டாரங்களுக்காக சில செலவுகள் பண்ணுவீங்க, பயணங்களுக்காக சில செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சகோதர சகோதரிகள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எழுத்துப்பூர்வமான விஷயங்களில் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுவீங்க, ஏதாவது நல்ல விஷயத்துக்காக வைரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். புனர்பூசம் ஆயில்யம் பூசம், மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் ரெண்டு நாள் நல்ல பலன்கள் காத்துட்டுருக்கு. நல்லா தூங்குவீங்க, மன நிம்மதி உண்டு. நண்பர்கள் வீட்டுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதிகள் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியானிடம் காஷாயனிடம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு எந்த அளவுக்கு மன நிம்மதி வேணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கிடைக்கும். ஏன்னா இன்றைய நாள் வந்து நண்பர்கள் கூட ஜாலியாக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், சந்தோஷமான விஷயங்கள் பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகள், பணத்தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள், பேசக்கூடிய விஷயங்களில் பெரிய அளவுக்கு வெற்றியை காணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கைக்கு வந்து சேரும். அதில் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அந்தளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. அண்ணன் தம்பி சந்தோஷம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும், ஒரே கொண்டாட்டமாக இருக்கும், பொருளாதார ஏற்றம் ஏற்படும், மன நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு அபாரமான நாளாக பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் தாமரை நிறம், கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹஸ்தம் உத்திரம் இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கு நாள் எடுத்த காரியங்களில் பெரிய அளவுக்கு வெற்றி, வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக எழுத்துப்பூர்வமான சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட ஐடி சம்மந்தப்பட்ட பயணங்கள் நிறைந்த போஸ்ட் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செம்மையாக இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய மேன்மை காடக்கூடிய ஒரு அபாரமான நாளாக சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழுமலையான் வழிபாடு, திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியாண்டிடம் மஞ்சள் நிறம் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப வசியம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500219209. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சரியான வெற்றி, தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாள், ஒரு சில பேருக்கு பயணங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நரசிம்மருடைய அனுகிரகம் இன்றைய நாள் சூப்பராக இருக்கப்படுது. அதனால் ஒரு பெரிய மனுஷரை பந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய நல்ல நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யூக நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு நிம்மதியை தரும். ராசியா நிறம் சாம்பல் நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிக முக்கியமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒரு விஷயத்துலையுமே கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நாள், முக்கியமான கருத்துக்களை பகிரும் பொழுது கவனமாக இருக்கணும். எதாவது எழுதுறேன்னு சொல்லி உங்களுடைய கம்யூனிகேஷனே உங்களுக்கு எதிரியாக மாறிடும், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உங்கள் கருத்துக்கள் இருந்தாலுமே ஃபோனில் பேசும்பொழுது கவனமாக இருக்கணும். நல்ல மனுஷங்க போலே நிறைய பேர் சுற்றுவாங்க, ஆனால் லாஸ்ட்டில் வந்து நமக்கு பெரிய பிரச்சனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. இன்றைய நாள் இந்த மாதிரி ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பண தேவைகளில் கவனமாக இருக்கணும். யாராவது கேட்டாங்கன்னு பணம் கொடுத்துட்டு ஐயோ அப்போ ரிட்டர்ன் வராதேன்னு அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. இன்றைய நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சற்று கவனமாக இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மூலம் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய நாள் கண்டிப்பாக ஒரு பெரிய மனுஷரை நல்ல மனுஷரை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிட்டும். ஒரு சுபகாரியத்திற்காக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய சந்தோஷமான விஷயங்களுக்காக நட்பு வட்டாரங்களில் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். நட்பு வட்டாரம் வெடிவடையும், சந்தோஷமாக இருப்பீங்க, நல்ல மனுஷாலுடைய சந்திப்பு கிடைக்கும், கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் நல்லா இருக்கும், குழந்தை பிராப்தம் ஏற்படும், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கும். எல்லாமே உங்களுக்கு நினைத்தபடி நினைத்த காரியங்கள் வெற்றியடையக்கூடிய
ஒரு செம்மையான நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். பூரா நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியா நிறம் வயலட் நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்துக்காக, தொழிலுக்காக, வேலைக்காக விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். முக்கியமான அப்ளிகேஷன், முக்கியமான ஒரு விஷயம், அதனால் மனு கொடுக்க போகிறது, ஒரு முக்கியமான ஒரு லோன் வேணும், அதனால் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கான நாள். எடுத்த காரியங்களில் பெரிய அளவுக்கு மன திருப்தி, சந்தோஷம், எல்லாத்துலேயும் ஒரு நிறைந்த சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். பல ஏற்றங்கள், பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு செமையான நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துலேயும் வெற்றி தான், இது வெற்றி கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு ஒரு தீர்க்கமான வெற்றி அடையக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். கும்பராசி அல்லது கும்பலக்னம் சார்ந்தவர்களுக்கு மன திருப்தி, மன சந்தோஷம், குழந்தை பிராப்தம், பெண் குழந்தை பிராப்தம், பொன் பொருள் ஆபரணங்கள் கசார்ந்த சேர்க்கை ஏற்படுறது, நண்பர்களுடைய உதவி, உங்கள் ஆசை நிறைவேறும், காதல் கை கூடக்கூடிய அபாரமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். எல்லாத்துலேயும் வெற்றி, எதிலையும் வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக சதயம் பூரட்டாத நட்சத்திரக்காரங்களுக்கு மாறப்போகிறது. எதிர்பார்த்த விஷயங்கள் இருக்கக்கூடிய தாமதம் அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. உங்களால் ஈஸியாக அந்த ஒரு இடத்துக்கே சென்று முடிக்கக்கூடிய பிராப்தம் கிட்டும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூர்ண கும்பேஸ்வரர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் இருக்கக்கூடிய கிளாரிட்டி சொந்தங்கள்லையும் இருக்கும், அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும். பேங்கிங் துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், இல்லை ஐடி செக்டரில் பேங்க் வேலை பார்க்குற நபர்கள், இந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடியவங்க, வீடு பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய தொழில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நாள் நல்லா செட் ஆகும். உங்கள் வீடே கிரகப்பிரவேசம் பண்ணி பத்திரம் வீட்டுக்கு வந்து சேரக்கூடிய பாக்கியம் இருக்கிறது, ஒரு சுபமாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை வந்து சேரக்கூடிய பாக்கியம் இருக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல காரியம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எடுத்த காரியங்களில் சும்மா செம்மையாக நடக்கிறோம். ஒரு யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. ரேவதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த காரியங்களில் கிளாரிட்டி, மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு நன்னாக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம், கும்பராசி அல்லது கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு அதிரடி காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவோம். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், த்ரோணு குண்வந்து, ததாஸ்து. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும் கணவன் மனைவி விஷயம், காதலன் காதலி விஷயம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப விஷயம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500212909.